தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24 ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் பிப்ரவரி 24 என்பது அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தெரிவித்தது என்ன தற்போது பார்க்கலாம். புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 24 என்று ஒவ்வொரு ஆண்டும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக அரசு விழா அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது சமயம் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வளாகத்தில் இன்று நிறுவப்பட்ட அம்மா அவர்களது சிலைக்கு அரசின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் அரசின் சார்பாக என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு மாண்பு அம்மாவின் சாதனையிலும் புகழையும் இன்றைய இளைய தலைவரிடம் இனிவரும் தலைமுறையிடம் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த இனிய விழாவினை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். கீதன், விவரம் என்ன? அதாவது இன்று சென்னை கடற்கரை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய உயர்கல்வி மன்ற வளாகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு வெண்கல சிலை திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் வருகின்ற 24 அன்று அதாவது பிப்ரவரி 24 அன்று ஒவ்வொரு ஆண்டும் இனி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அந்த சமயத்தில் இங்கு கடற்கரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முழுவ சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். நன்றி கீதன் உங்களுடைய தகவல்களுக்கு.